ஓம் தத்சத். சாட்சியாயிரு, சச்சிதானந்தம் ஆவாய், ஆனந்த சுரூபமே நம் சுரூபம். ஓம் தத்சத். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாங்க, மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதன் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இயற்கை வந்து அந்த ஜீவனுக்கு ஜல சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த அதாவது ஜல சரீரம், அதாவது தண்ணி சரீரம்ங்கிற ஒரு சரீரம் வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சரீரம் வந்து சூரியனில் ஆவியாகி மேலே போய், அதாவது மேலே போகுது அப்படிங்கிறாங்க. மேலே போய் அங்கே வந்து பாவ புண்ணிய கணக்கில் ஏதாவது அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை அனுபவிச்சுட்டு அந்த ஜலசரீரத்துலேருந்து ஜலசரீரத்துலேருந்துட்டு அனுபவிச்சுட்டு நேராக வந்து மேகத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறாங்க. மேகத்தில் அந்த தண்ணிய வடிவில் மேகத்தில் வந்து இருந்து அந்த மேகம் மழையாக பெய்யும் போது கீழே வருது அப்படிங்கிறாங்க. கீழே வந்து அது வந்து செடி கொடிகள் இதுக்குள்ளே புகுந்து, அதாவது மனிதன் சாப்பிட்றோன்னா மனித சரீரம் எடுக்கணும்னா மனித சரீரம் சாப்பிட்றவங்களுக்குள்ளே காய்கறிக்குள்ளே போயிடுது. மிருக சரீரம் எடுக்கணும்னா அந்த மிருகங்கள் என்னென்ன சாப்பிடுதோ அந்த உணவுக்குள்ளே அந்த இது போயிடுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த மனுஷன் ஒரு சாப்பிட்றான்னா முதல்ல வந்து ஆண் சரீரத்துக்குள்ளே போகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ஆண் சரீரத்துக்குள்ளே போய் அப்புறம் ஆண் சரீரத்து மூலிமா பெண் சரீரத்துக்குள்ளே போய் பெண் சரீரத்து மூலிமா ஒரு சிசுவாய் வெளியே வருது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு மனிதன் பிறந்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்து வட்டமடிக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வேதம் சொல்லியது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஞானிகளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானிகளுக்கு வந்து அவங்க உடம்பு மட்டும் உடம்பு அந்த சூட்சம சரீரம்னு சொல்லுவோம், அதாவது மனசு தான் அந்த சூட்சம சரீரம், அது வந்து இல்லாமல் போயிடுது. அவங்க வந்து ட்ராவலிங் இல்லை, அவங்க இருக்கிற அதாவது பிரம்மத்தோடு அப்படியே ஐக்கியமாயிடுறாங்க, எல்லையற்ற இருப்பில் ஐக்கியமாயிடுறாங்க. இதுதான் வந்து சரீரம், அதாவது மனிதன் இறந்ததற்கு பிறகு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து வேதம் இப்படி தான் சொல்லுது. உனி அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த தகவல்களோட ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் தத்சத். ஓம்.